இத்தாலியில் வாழ்ந்த கிறிஸ்தவ மதகுரு தீவிர உண்மையான கிறிஸ்தவர் ஜபம் செய்வதிலேயே தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்தவர் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இத்தாலியில் இருந்த பலஸ்தெல் கொதியில் தனது ஒதுக்கப்பட்ட அறையில் தனியே ஓர்மையாக தியானித்துக் கொண்டிருந்தார் சற்று நேரம் வெளியில் வந்து அங்கிருந்த மக்களை பார்த்துவிட்டு மீண்டும் அறைக்கில் சென்றார் மீண்டும் சற்று நேரத்தில் திரும்பி வந்து போப் சற்று முன்னர் விட்டார் என அறிவித்தார் அனைவருக்கும் ஆச்சரியம் பலர் நம்பவும் இல்லை போப் இருப்பது ரோம் நகரில் அதாவது அந்த கால பகுதியில் இவர்கள் இருந்த இடத்திலிருந்து ஒரு நாள் பயணம் மறுநாள் ரோமில் இருந்து அதிகாரபூர்வமாக போப் இறந்த தகவல் அல்போன்சா வசித்து வந்த நகருக்கு வந்தது அனைவருக்கும் ஆச்சரியம் எப்படி இங்கிருந்தபடியே அல்போன்சாவால் அந்த தகவலை கூற முடிந்தது உள்ளுணர்வாக இருக்கும் என கூறினார்கள் சிலர் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது போப் இறந்தபோது அங்கிருந்த சூழ்நிலை பற்றிய தகவல்கள் கிடைக்கத் தொடங்கின அதில் போப் இறப்பதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக அங்கு வந்த அல்போன்சா அவரின் அருகில் இருந்து ஜெபம் செய்ததாக உறுதியான தகவல்கள் கிடைத்தன இது எப்படி ஒரே நபர் ஒரே நேரத்தில் பல கிலோமீட்டர் தூர இடைவெளியில் உள்ள இரு வேறுபட்ட இடங்களில் இருக்க முடியும் என்று அன்றைய காலகட்டத்தில் குழம்பி போனார்கள் ஆத்திகவாதிகளோ இதனை இறையருளாக பார்க்கின்றனர் ஆனால் அறிவியல் அறிஞர்களோ இதனை பயலோ என்கின்றனர் அதாவது மனத்திற்கு வேகம் அதிகம் அதன்படி ஒரே நபர் ஒரே நேரம் ஆனால் வெவ்வேறு இடங்களில் இருக்க இயலும் என்கின்றனர் இதே மாதிரியான மற்றும் ஒரு வித்தியாசமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்